இப்போ சுவாசம் செக் பண்ணி பாரு. அஞ்சு ஓடுதா, நின்றுச்சா, எவ்வளோ ஓடுது? உனக்கு எவ்வளோ ஓடுது? ரொம்ப கம்மியாக. அஞ்சு ஓடுதா, மூணு ஓடுதா, பத்து ஓடுதா, ஏழு ஓடுதா? அஞ்சு தான் ஓடுது. அஞ்சு, ஓகேயா? ஓகே, அந்த கையை கொத்துங்க. அவ்வளோ சுத்தமாக நிற்க. இப்போ நம்ம வந்து வெளிப்பாடு பண்ணணும், அதனால் அஞ்சு சுத்தமான சுத்தமாக நிற்கும். கையை கொத்துக்க. இப்போ கவனிங்க, இணைப்பாரு, மூச்சு மேலே இழுக்கிறேன், இணைப்பாரு, இங்கே பாரு, அஞ்சு வாரம் கதி ஏற்றுவேன், மூச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த மூச்சு மேலே போகும்போது இந்த இடத்துல தலை ஜில்னஸ் ஆகும், காற்று படுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்ணை முடிச்சு வைங்க. ம், ஏற்றுங்க. ஆ, ஏற்றுங்க. ஆ, தலை ஜில்னஸ் ஆகுதா, கூலிங் போகுதா, அதான் கேள்வி. ஆ, அவ்வளோதான், என்ன தெரியுது, அவ்வளோதான், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? காற்று பின்னாடி ஜில்னஸ் தெரியுதா, செக் பண்ணுங்க. என்ன போகுது, மேலே இருப்பீங்கல்ல, என்ன தெரிஞ்சுது தலைக்கு, தலை மண்டைக்குள்ள மேலத்தில் காற்று எங்கே போச்சு, செக் பண்ணு, செய்ங்க. ஆ, ம், என்ன தெரியுது தலைக்குள்ளே, என்ன உணவு தெரியுது, அதான் கேள்வி. அதான் வாசி புரியுதா உனக்கு? இந்த உயிர் ஒன்பது ஓட்டவாளியை போகாமல் பரமாத்மா கலந்துடும், இதுதான் வாசி. இப்போ இங்கே இழுத்தம் இல்லை, அது அணுவோட பவர்ஃபுல்லு. ஒரு நாளைக்கு அஞ்சு முறை தான் ஏற்றணும். எத்தனை முறை? அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் செல்ஸ் ஆக தடுக்கும். இதான் வந்து அணுவை விட அதிவேக உந்து சக்தி. சொல்லுங்கள், இதான் அந்த மேத்தர். அஞ்சு முறை ஏற்றினா போதும் அந்த உயிர் அதில், இங்கேருந்து அதில், இதுதான் வாசி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆதி பகவான்கிட்ட போக போகிறோம். நம்ம ஆத்மா யார்கிட்ட போகுது? ஜீவாத்மா பரமாத்மா கலக்க வாசியை சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம எங்கே போகணும்? ஆதிபன் எங்கே இருக்காரு? அங்கே பரநாதர் இருக்கார். நம்ம ஆத்மாவுக்கு போக போகுது. ஓகேயா? ரைட், கண்ணை முடிங்க. இப்போது கண்ணை போடுங்க. நம்ம ஆத்மா பரமாத்மாவோட கலக்க வேலை செய்ய போகிறோம்.